வெல்கம் டு ஒலினால் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்டோட பார்ட் டூவில் தான் இருக்கும். பார்ட் ஒன் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. பார்ட் டூ வீடியோ பார்க்குறதுக்கு அங்கே வீடியோக்குள்ள போகலாம். இது கிராஃப்ட் எப்படி அப்படின்னா பால் பாலாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து தொங்க விடுற மாதிரி, ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க, 2 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் ஒரு 5 எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே 2 சென்டிமீட்டரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம் காயிட்டு, ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு நூல் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டும் போதே நடுவில் ஒரு நூல் வச்சு ஒட்டிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு காய வச்சுருங்க. காய்ஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதிரி தான் அதோட அவுட்டர் லுக் இருக்கும். 6 5 4 3 2 இது மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. நான் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நூல் வந்து மெல்லிசான நூல் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்ட்போர்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கலரில் நூலை சுற்றி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 வரும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே ரவுண்டாக சுற்றி ஒட்டினீங்க அப்படின்னா அதோட அவுட்டர் லுக் இப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து எந்த பொசிஷனில் வச்சு எடுக்கிறதுன்னு தெரியல, ஸோ அதனால தான் இப்படி இருக்குது. மற்றபடி அதோட அவுட்டர் லுக் செமையாகவே இருந்தது. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த காட்டன் பால் தான். இந்த காட்டன் பால் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ட் ஒன்லே போட்டுட்டேன். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த காட்டன் பால் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மேலே வந்து ஒரு கார்ட்போர்ட் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதில் வந்து நான் த்ரெட்டு சுற்றிருக்கேன். அதில் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒட்டி வைக்கணும். அவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ இது மாதிரி தான் அதோட அவுட்டர் லுக் வருதா. ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணிடலாம். அதுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு கயிறு செட் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 கயிறு எடுத்துக்கோங்க. 4 கயிறு எடுத்து 4 சைடும் வச்சு ஒட்டிக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி மெத்தட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பென்சில் ஸ்டாண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு பென்சில் ஸ்டாண்ட் வாங்கணும்னு ரொம்ப நாள் கனவு, பட் வந்து அது ரொம்ப ரேட் காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட் பேப்பர்லேயே செய்யலான்றப்போ நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லி நான் டிசிஷன் எடுத்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போது வந்து ஒரு ஹார்ட் தான். ஸோ இந்த ஹார்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபங்க்ஷன் வரும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு பர்த்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு பர்த்டே அப்படின்னா இந்த ஹார்ட் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் அடுத்த கிராஃப்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் மாதிரியும் செஞ்சு காட்டுறேன்.
இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த போற கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் பண்ணும். இந்த ஆலினால் சேனல்ல நிறைய செக்ஷன் வச்சு வீடியோஸ் போடுறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் லைக் பண்ணுங்க, அதுக்கும் நிறைய ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.